நான் கமல்ஹாசனுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறது பார்க்குற நிறைய பேருக்கு ரொம்ப அதிக பிரசங்கிதனமாக தான் தெரியும். அவர் இதெல்லாத்தையும் விட நிறைய யோசிச்சுட்டு தான் உள்ளே வந்திருப்பார். பட் நான் சொல்கிறதுலேருந்து ஒரு சின்ன ஃபேக்டரோ சின்ன சஜஷன்ஸோ அவருக்கோ அவருடைய டீமுக்கோ உபயோகமானதாக இருக்கும்னா இந்த வீடியோ செஞ்ச பர்பஸ் சர்வ் ஆகிடும். முதல் சஜஷன் நான் சொல்ல விரும்புறது கை சின்னம் அண்ட் அறிமுக வார்த்தைகளை சரியாக தேர்ந்தெடுக்கிறது. கை சின்னம் அப்படின்னு நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இப்போ அதிமுக அப்படின்னா ரெட்டை எல்லை, திமுக அப்படின்னா உதயசூரியன், காங்கிரஸ் அப்படின்னா கை, ரஜினி கூட இப்போ ஒரு சின்னத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஒரு ஹேண்ட் சிம்பிள் நீங்களும் உருவாக்கணும். இது மக்கள் கிட்ட ரொம்ப ஈஸியாக உங்க கட்சியோட ஐடென்டிட்டியோ ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோ புரிய வைக்கிற ஒரு உத்தி. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. என்ன கேட்டா பிக் பாஸ்ல உங்களுடைய ஒரு பாப்புலரான போட்டோல உங்களோட ஆட்காட்டி விரல உயர்த்தி பிடிச்சிட்டு நிப்பீங்க, அந்த சிம்பிளே கூட போதும், பல அர்த்தங்கள் அது உள்ளே அடங்கிடும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது உங்களுக்கு தோணினாலும் சரி. அதே மாதிரி அறிமுக வார்த்தைகள் அப்படின்னு நான் எதை மீன் பண்றேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு சொல்லுவாரு, கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பே அப்படிம்பாரு, ரஜினி என்னை வாழ வைத்த தெய்வங்கள் ஆகிய அப்படின்ட்டு ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரியான வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தேவையில்லாத கிமிக்ஸ் அப்படின்ட்டு கடந்து போக நினைக்காதீங்க. தமிழக மக்கள் ரொம்ப உணர்வு பூர்வமானவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப கேட்சியான அதே சமயம் சிம்பிளான ஒரு டேர்ம் நீங்க கிரியேட் செய்யறது நல்லது. அடுத்த சஜஷனா நான் சொல்ல விரும்புறது எளிமையான தமிழ். நிறைய டிவி விவாதங்கள்ல கலந்துக்கிற பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ் உங்களை பத்தி பேசும்போது கமல் ஏதோ சொல்றாரு சரியா புரியல, ரொம்ப கடினமான தமிழ்ல பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. பெருவாரியான மக்கள் கருத்தும் அதேதான். நல்ல தமிழ் அப்படிங்கிறது கடினமான தமிழா இருக்கணும்ங்கிறது அவசியம் இல்லை. உங்க மேல வைக்கிற இதே விமர்சனத்தை மக்கள் கலைஞர் மேலேயோ வைரமுத்து மேலேயோ சாலமன் பாப்பியா மேலேயோ வைக்கிறது இல்லை. அவங்க பேசுறதும் ரொம்ப நல்ல தமிழ் தான், மக்களை சேர்ந்தடைகிற எளிமையான தமிழ் அவங்க பேசுறாங்க. அதை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். அதை தான் உங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். என்னோட அடுத்த சஜஷன், இளைய சமுதாயத்தை ஒருங்கிணையுங்கள். இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று ஆட்சி கொண்டு வரணும்ட்டு பரவலா பேச்சு எழுந்திருக்கிறதுக்கு காரணமே இளைய சமுதாயத்தோட கோபமும் எழுச்சியும் தான். ஸோ அவங்கள உங்க ஃபாலோவர்ஸா மாத்த, அவங்கள நல்வழியில நடத்த முயற்சி செய்யுங்க. இந்த ஒரு விஷயத்துல நீங்க கரெக்டான ட்ராக்ல தான் ஆல்ரெடி டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய இளைஞர்களோட இன்ட்ராக்ட் பண்றீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் மீட் பண்றீங்க, இதெல்லாமே கரெக்டான விஷயங்கள் தான். இன்னமும் இவங்களை கவர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு சஜஷன்ஸ் கொடுக்க ட்ரை பண்றேன். பிக் பாஸ் தான் உங்களை சாமானிய மக்கள் கிட்டையும் குறிப்பா இந்த இளைய சமுதாயம் கிட்டையும் ரொம்ப க்ளோஸா கொண்டு போய் சேர்த்தது. இப்போ நீங்க அடுத்த சீசன்ல இருந்து பிக் பாஸ் நீங்க கண்டக்ட் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் உங்களால முடியும்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பிக் பாஸ் நீங்களே தொடர்ச்சியாக பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதன் மூலம் மக்கள் மத்தியில் உங்களுடைய பாசிட்டிவ் இமேஜ் இன்னமும் அதிகரிக்கும். அதே மாதிரி ஆனந்த் விகடன்ல நீங்க எழுதிட்டு வர தொடர்ல முதல் வாரத்திலேயே இனிமே வார வாரம் ஒரு யங் அச்சீவரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அதில் முதல் வாரம் மட்டும் தான் பண்ணீங்க, அதுக்கப்புறமா யாரை பத்தியுமே நீங்க எழுதல. அது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். உங்களை ஒரு நல்ல மோட்டிவேட்டரா பார்க்க
புத்தகம் எழுதுங்க. என் கனவு தமிழகம் இந்த மாதிரி ஒரு கேட்சியான தலைப்பை வச்சுக்கிட்டு ஒரு புக் எழுத ட்ரை பண்ணுங்க. அது உங்க கட்சியோட ப்ரொபகண்டா மாதிரி இல்லாம ஒரு வளமான தமிழ்நாடு உருவாக நாம் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு அப்துல் கலாம் அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற இவ்வளவு மதிப்புக்கு அவர் எழுதிய புத்தகங்களும் ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி நீங்களும் ஒரு நல்லாட்சி எப்படி இயங்க வேண்டும், ஒரு சிஎம்ஓட ரோல் என்ன, ஒரு எம்எல்ஏவோட ரோல் என்ன, ஒரு கவுன்சிலரோட ரோல் என்ன, விவசாயம் செழிக்க, லஞ்சம் ஒழிக்க, தண்ணீர் பிரச்சனை தீர்க்க, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை சூஸ் பண்ணிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி பல்வேறு வல்லுநர்களோட கலந்து பேசி இதுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த புக்கில் எழுதுங்க. இந்த புத்தகத்தை சப்சிடைஸ் ரேட்ல ஒரு 40-50 ரூபாய்க்கு எல்லா தரப்பு மக்களும் வாங்கி படிக்கிற மாதிரியான விதத்தில் சேல் பண்ணுங்க. இது மக்கள் கிட்ட ரொம்ப நல்லா ரீச் ஆகும், உங்களை ஒரு சிறந்த சிந்தனைவாதியாகவும் நல்ல அரசியல் தலைவராகவும் எடுத்துக்காட்டும். என்னோட அடுத்த சஜஷன், அனுபவம் மிக்க அரசியல் ஆலோசகரை நியமியுங்கள். நீங்க மாற்று அரசியல் தான் செய்ய விரும்புறீங்க, உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்த அரசியல் வழிமுறைகள் பிடிக்கல அப்படிங்கறதெல்லாம் ஓகே, ஆனா நிச்சயமா உங்களுக்கு அரசியலோட நெளிவு சுழிவுகளை சொல்லி கொடுக்கறதுக்கு அனுபவம் மிக்க ஒரு அரசியல் ஆலோசகர் கண்டிப்பா தேவை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அவர் கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன்ஸ் வந்தாங்க, அவங்க தான் அவரை சரியா கைட் பண்ணி சீஃப் மினிஸ்டர் பதவி வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போதும் பன்ருட்டி ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு அனுபவமிக்க அரசியல் தலைவர் அவரோட அட்வைசரா கூடவே இருந்தார். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பாலிட்டிஷியன்ஸால தான் கட்சியை கீழ்மட்டம் வரை எப்படி கொண்டு போறது, மக்களை கவர்வது எப்படி, ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை சமாளிக்கிறது எப்படி, அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு யோசனைகள் கொடுக்க முடியும். அதுக்காக அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே ஏத்துக்கணும்ன்றது அவசியம் இல்லை. பழமைவாத அரசியல் கருத்துக்கள் பலவற்றையும் அவங்க எடுத்து சொல்வாங்க.
சொல்லுவாங்க. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை இக்னோர் பண்ணிடலாம். நான் அடுத்து சொல்ல போற சஜஷன், வாக்குறுதிகளை கவனமாக அழியுங்கள். நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவசாயிகள் கலந்துகிட்ட மீட்டிங்ல பேசினீங்க, அப்போ அவங்க கிட்ட என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்காக நான் செய்யறேன், என்கிட்ட ஒரு 500,000 பேர் கொண்ட படை இருக்கு, அதை நான் உங்ககிட்ட இப்பவே அனுப்பி வைக்கிறேன், நாளையிலிருந்தே அவங்க உங்களுக்காக வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதெல்லாம் பிராக்டிக்கலி பாசிபிளே இல்லை அப்படிங்கறது அப்பவே எனக்கு புரிஞ்சுது. சோ நம்ம என்ன சொல்றோம், நம்ம என்ன வாக்குறுதிகள் கொடுக்கறோம் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்பவும் நீங்க ஒரு விஷயம் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கீங்க, ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அது ஒரு மாடல் வில்லேஜா மாத்தி காட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கறது நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு மாடல் வில்லேஜ ஒரு அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு இல்லாம உருவாக்க முடியுமா? உங்களோட இந்த முயற்சிக்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைக்குமா? இதெல்லாம் சொல்றது ரொம்ப எளிது, செஞ்சு காமிக்கிறது ரொம்ப கடினம். உங்க பேர் தான் கெட்டு போகும். ஒரு கிராமத்தையே ஒரு ஆளை மாத்த முடியல, ஒரு நாட்டை எப்படி ஒரு ஆளை மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கு தான் இதெல்லாம் வழிவகுக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பிராக்டிக்கலா யோசிச்சு நிதானமா முடிவெடுத்து அதுக்கப்புறமா அறிவிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்க உருவாக்கிட்டு வர மக்கள் பிரச்சனை குறித்த ஆப்பும் இந்த மாதிரி பேச்சுக்கு ஆளாகாம நீங்க பாத்துக்கணும். என்னுடைய அடுத்த சஜஷன், கீழ்த்தட்டு மக்களை நெருங்குதல். உங்களுடைய வீக் ஏரியா இதுதான். உங்களுக்கு நடுத்தர வர்க்கம் உயர்த்தர வர்க்கம் ரெண்டு சைட்ல இருந்தும் ஓட்டுகள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி படிச்சவங்களும் உங்களுக்கு நிறைய ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படிக்காத கீழ்த்தட்டு மக்கள் கிட்ட தான் உங்களுடைய வீச்சு ரொம்பவும் குறைவு. உங்களுடைய படங்களும் சரி, உங்களுடைய பேச்சும் சரி, உங்களுடைய உருவமும் சரி, உங்ககிட்ட ஒரு ரிச்னஸ் ஃபீல் இருக்கு, அது அவங்களை தள்ளி தான் நிக்க வைக்கும். ஆனா அவங்களுடைய ஓட் பேங்க் சைஸ் ரொம்ப பெருசு. அதை நீங்க எப்படி டேப் செய்ய போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்கள போய் அவங்க இடத்துல நீங்க நிறைய சந்திக்கணும். அவங்க அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகள் குறித்து குரல் எழுப்பணும். இந்த 800 இஷ்யூ, நீட் இஷ்யூ, மீத்தேன் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அவங்களோட இறங்கி நின்று தோல் கொடுத்து போராடணும். அதே மாதிரி அவங்கள ரொம்ப எஜுகேட் பண்ண நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. ரொம்ப உணர்வு பூர்வமான மக்கள் இவங்க. நம்மள இந்த சமூகம் கைவிட்டுடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆற்றாமையில ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இவங்க. அவங்க கிட்ட போயிட்டு ரொம்ப ஹார்டான கருத்துக்கள், ஓட்டுக்கு பணம் வாங்கினீங்கன்னா நீங்களும் திருடன் தான் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் சொன்னீங்கன்னா உங்க மேல அவங்களுக்கு அபிமானம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. எந்த கருத்து சொன்னாலும் ரொம்ப சாஃப்டா அவங்களுக்கு புரியற மாதிரி புரியற விதத்துல எடுத்து சொல்றது ரொம்ப முக்கியம். அந்த மக்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். என்னோட அடுத்த சஜஷன், ஒரு PR குழுவை உருவாக்குங்கள். போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிராண்ட் மோடி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணது பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகள்ல எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்க்கு ஒர்க் பண்றதுக்காகவே பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க. இந்தியாவிலும் இப்ப அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாப்புலரான ஒரு கம்பெனியை ஹையர் பண்ணுங்க. கமல்ஹாசனோட கட்சி இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட், ஒரு பிராண்ட். இதை மக்கள் கிட்ட சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கிறது, நல்ல இமேஜ் பில்ட் பண்றது, இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலிஸ்டோட வேலை தான். அதுவும் தேர்தலுக்கு குறைந்த அவகாசமே இருக்கிற இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு வேலையை, பிராண்ட் பில்டிங் வேலையை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டீம் கிட்ட ஒப்படைக்கிறது தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்க முடியும். என்னுடைய அடுத்த சஜஷன், திடமாக நில்லுங்கள். கம்யூனிசமும் பேசி, திராவிடமும் பேசி, கருப்புக்குள் காவியும் அடங்கும்டெல்லாம் பேசாதீங்க. ஒரே திடமான இடம் தான், அது என்னன்றது முடிவு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, இதுலலாம் தமிழ் மக்களுடைய பக்கத்துல நீங்க திடமா நிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பினராயி விஜயனோட நட்பு, சித்தராமையோட நட்பு, இதெல்லாத்தையும் விட தமிழ் மக்களுடைய நம்பிக்கை முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல யாரையும் பகச்சிக்க வேண்டாம்னு பூசி மொழிக்கி பேசிட்டு வந்தீங்கன்னா மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, அதன் பக்கமே திடமா நில்லுங்க. அடுத்த சஜஷன் நான் சொல்ல விரும்புறது, மக்கள் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து சீராக குரல் கொடுங்கள், கன்சிஸ்டன்டாக குரல் கொடுங்க. ஒரு பிரச்சனையோட துவக்கத்துல குரல் கொடுக்கிற நீங்கள் தொடர்ந்து அந்த பிரச்சனை குறித்து பேசிக்கொண்டே தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்ப போன வருஷம் அந்த நீட் விவகாரத்துக்காக நீங்க நிறைய பேசினீங்க. இப்ப இன்னும் 4 அதே நீட் தேர்வு மறுபடியும் வரப்போது. மாணவர்கள் எந்த அளவுக்கு அதுக்காக பிரிப்பேர் ஆயிருக்காங்க, அரசாங்கம் அவங்களுக்காக என்ன செய்ய போகுது அப்படிங்கறது யாருக்கும் எதுவும் தெரியல. அதை பத்தி நீங்க அதுக்கப்புறம் எதுவும் பேசவும் தொண்டர்களை சரியாக வழிநடத்துங்கள், நல்ல பேச்சாளர்களை பயிற்சி கொடுத்து உருவாக்குங்கள், நல்ல பேச்சு
பேச்சாளர்கள் தான் உங்க கட்சியை பல தளத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இன்ஃபேக்ட் தொடர்ச்சியான பேச்சு பயிற்சி முகாமை நீங்க திட்டமிட்டு நடத்திட்டே வரலாம். அதே மாதிரி டிவி விவாதங்களுக்கு உங்க கட்சி பிரதிநிதியா சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள். இது ரொம்ப முக்கியம். டிவி பார்த்துட்டு இருக்கிற அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்க்கு உங்க கட்சி சார்பா பேசுறவர் ரொம்ப அழகாகவும் நாகரிகமாகவும் பேசினார் அப்படின்னா நிச்சயமா அவருக்கு உங்க கட்சி மேல ஒரு பிடிப்பு வரும். சோ குறிப்பா ஒரு சில பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த லிஸ்ட் நீங்க எல்லா சேனலுக்கும் அனுப்பி வைக்கலாம். கட்சி பொறுப்புக்கு சரியான ஆட்களை நியமனம் செய்யுங்கள். உங்க ரசிகர் மன்றத்துல பல வருஷமா ஒருத்தர் இருந்திருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தகுதியே கிடையாது. ஒரு கம்பெனிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி அவங்களுடைய ஆப்டிடியூட் ஆட்டிடியூட் இதெல்லாம் செக் செஞ்சு சரியான ஆட்களை தேர்வு செய்யுங்கள். ஏன்னா அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தவறும் உங்களைத்தான் வந்து தாக்கும். சோ இதெல்லாம் தான் நான் கமல்ஹாசன் அவர்களுக்கும் அவர் டீமுக்கும் சொல்ல நினைத்த சஜஷன்ஸ். இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வேற ஏதாவது நல்ல சஜஷன்ஸ் தோணுச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல அதை மென்ஷன் பண்ணுங்க. சோ வேற ஒரு வீடியோல நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். See you. Bye.